Hi friends, today our topic is flange management. Flange management is what we will see in the video. Skip the video, our channel, subscribe to the bell icon, click on the all notification, click on the video notifications. Okay, video flange management. Flange management is plan blinding, deblinding activities, valve dropping activities, in the mari activities in the job la repeated job positive isolation பண்ணும்போது நம்ம அதல இருக்கக்கூடிய spectacle blind blinding பண்ணுவோம். Blinding பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு வேலையுமே நம்மளால ஸ்டார்ட் பண்ணி அதை fulfill பண்ண முடியும். அப்புறம் blinding பண்ணத அந்த activities முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம That is de-blinding. This is the flange open, close, open, close, gasket, blind, repeat. The flange is the gasket. The damage is the wipe. That is why we avoid it. என்னென்ன பண்றது மூலமா நம்ம அந்த flange பக்காவா கொண்டு வர முடியும்ங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வால் டிரா பண்றீங்க இல்ல blinding activities பண்ண போறீங்கன்னு வெங்களா blinding activities பண்ண போறீங்கன்னா நீங்க bolt release பண்ணுவீங்க bolt release பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த blind அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுனா ஸ்பேஸ remove பண்ணிட்டு அதல கூடிய used gasket வெளிய எடுத்துறோம் வெளிய எடுத்துட்டு ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய flange உடைய surface check பண்ணனும் அதுல பாத்தீங்கன்னா அந்த இது உட்கார்ந்திருக்கு பாத்தீங்களா gasket அந்த gasket seating area பாத்தீங்கன்னா serrations இருக்கும் அந்த serrationsல எந்த ஒரு damage இருக்க கூடாதுங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம first அந்த deblinding பண்றதுக்கு முன்னாடி அந்த serration clear-ஆ தரவா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதல ஏதாவது மார்க்கோ இல்ல ஏதாவது டேமேஜோ இருந்துச்சுனா உடனடியா நம்ம அதுக்கு QC-ய இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு next level என்ன பண்ணனும் serration பண்ணனும்னா serration பண்ணிடலாம் அப்படி இல்லனா அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கறாங்களோ அத பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் இது ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான கேஸ்கட் இப்போ எந்த கேஸ்கட் நீங்க எடுக்கறீங்களோ அதே சைஸ் அப்புறம் என்ன டைப் இப்போ இன்னர் ரிங் கேஸ்கட்னா இன்னர் ரிங் கேஸ்கட் எடுங்க இன்னர் ரிங் இல்லாத கேஸ்கட்னா இன்னர் ரிங் இல்லாத கேஸ்கட் என்ன டைப் கேஸ்கட் கரெக்ட்டான சைஸ் இத போட்டு தான் நீங்க டைட் பண்ணனும் நீங்க சைஸ் கம்மியா இருக்குது இல்ல அதோட டைப் அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு டைட் பண்ணீங்கனா இதோட serration டேமேஜ் ஆயிடும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் இதனால நீங்க என்ன பண்ணனும்னா கரெக்ட்டான gasket சூஸ் பண்ணலாம் அது மூலமாவும் நம்ம flange பாதுகாக்க முடியும் அதுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா blinding அந்த bolt டைட் பண்ணுவீங்க bolt டைட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஈவனா டைட் பண்ணனும் First நீங்க bolt flange to flange alignment set பண்ணிப்பீங்க alignment set பண்ணிட்டு அந்த bolt பாத்தீங்கன்னா hand tight கொடுத்துங்க hand tight கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த boltக்கு numbering மூலமா நம்ம torquing ஸ்டார்ட் பண்ணனும் torquing பொதுவா எப்படி பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 30 60 100 அதாவது 30% 60% 100% இந்த இது மூலமா பண்றதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லோட் ஈக்குவலா எல்லா புல்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஓவர் ஆகும் இதனால நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகமான பிரஷர் கொடுத்து உங்க கேஸ்கட் டேமேஜ் ஆகிறதையும் உங்களுடைய flange உடைய ஃபேஸ் டேமேஜ் ஆகிறதையும் நம்மால தடுக்க முடியும் ஓகேங்களா இவ்வளவுதையும் நம்ம சேஃபா பண்றது மூலமா பாத்தீங்கன்னா flange பக்காவா நம்ம கொண்டு போக முடியும் இரண்டாவது இதுல unwanted problem வரதையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இது blinding activitiesக்கு இதே இது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வால்வ டிரா பண்றீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வேற வால்வ் பண்ணப் போறோம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வால்வ் டிரா பண்ணிட்டு அதுல இருக்க கூடிய ரெண்டு flange-ஐயும் நீங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்ட்டான ஸ்டாண்டர்ட் blinds-ஐ போட்டு அதை லாக் பண்ணி வெச்சுக்கோங்க இதே ரன்னிங் blind-ஆ இருந்துச்சுனா நீங்க ஃபுல் லோட்ல கொடுத்து அதாவது full torquing value கொடுத்து அதை லாக் பண்ணனும் இதே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் டைட்ல டைட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்படி பண்றது மூலமா உங்களுடைய flange உடைய ஃபேஸ் டேமேஜ் ஆகாது இரண்டாவது பாசிட்டிவ் ஐசோலேஷனாவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால்வை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வால் வந்து ப்ராப்பராக வந்து பேக்கிங் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்வுடைய ஃப்ளான்ச் பேக்கிங் கேப் இருக்கும், அந்த கேப்பை யூஸ் பண்ணுங்கள். மாஸ்கிங் டேப் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலித்தீன் பேக்கை சுற்றி அனுப்புவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பரான அதோடைய வால்வுடைய கேப் இருந்துச்சுன்னா கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி அனுப்புறது மூலமாக வால்வில் இருக்கக்கூடிய ஃப்ளான்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்க முடியும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்விஸ் வரும். பிஎஸ்வி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெர்டிக்கல் பொசிஷனில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதை வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பிஎஸ்விக்குன்னு தனியான பேலட்ஸ் இருக்குது. அந்த பேலட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து வச்சு வெர்டிக்கல் பொசிஷனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக அதோடைய ஃப்ளான்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஓகேங்களா. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளான்ஜு செரேஷன்ஸ் வந்து பக்காவாக இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணும் போதே பார்த்துக்கணும். ரெண்டாவது கரெக்டான சைஸு கேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் போல்ட்டிங்கில் கொடுக்கக்கூடிய டைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்பரிங் போட்டு 30, 60, 100 இந்த சீக்வன்ஸில் வந்து நம்ம வந்து லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கேஸ்கெட் டேமேஜ் ஆகாது, ஃபேஸ் டேமேஜ் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலில் கூடிய ஃப்ளாஞ்சில் அதுக்கு கரெக்டான ஃப்ளாஞ்ச் கேப்பை வந்து போடுறது மூலமாக அந்த வால்வில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்ச் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து சேஃபாக கொண்டு வந்துட்டு கொண்டு போக முடியும். ஆர்வியை வந்து எப்போவுமே பிஆர்வி இல்லைன்னா பிஎஸ்வி இதை வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷனில் அதுக்குன்னு இருக்கக்கூடிய பேலட்டில் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சை வந்து சேஃபாக வந்து பாதுகாக்க முடியும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ஃப்ளாஞ்ச் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் நம்ம பார்க்குறது மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஞ்சை வந்து சேஃபாக நம்ம வந்து இது ஃப்ளாஞ்சில் வந்து சேஃபாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.